சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா வெஜிடபிள் பால் மஞ்சூரியன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பால் மாதிரி மேக் பண்ணி இதை நம்ம செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் மிக்சிங்கில் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன், கேபேஜ் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்கும். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ். இந்த வெஜிடபிள் பாலை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட சோள மாவு, மைதா மாவு, பெப்பர் பவுடர், சால்ட், அப்புறமா சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கேரட் கொஞ்சம் பெருசாகவே துருவிருக்கேன், முடிஞ்சால் இதை விட கொஞ்சம் குட்டியாக துருவிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படாது, நான் இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணல, தேவைப்பட்டால் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் மிக்ஸ் வந்து நம்ம பால் பிடிக்கிற அளவுக்கு வரணும், நீங்கள் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டா வராது, ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, நம்ம பால் பிடிச்சிடலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் எடுத்து பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். கரெக்டாக ரவுண்டு ஷேப்புக்கு வரணும்னு, நீங்கள் ரொம்ப அழுத்தி அழுத்தி பிடிக்கணும்னு இல்லை, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக இது பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இப்போது எல்லா வெஜிடபிள் பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு, இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு கடாய அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகணும்னு இல்லை, ஓரளவு ஹீட் ஆனாலே போதும். ஆயில் ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடு பாயில் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் திருப்பி போட்டு பாயில் பண்ணிடலாம். நீங்கள் சிம்மில் வச்சு பாயில் பண்ணால் தான் உள்ளெல்லாம் நல்லா பாயில் ஆகும், ஸோ கொஞ்சம் பொறுமையாக வேக விடணும். இப்போ பால்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம், இதுக்கு மேலே பாயில் ஆக வேண்டாம். இப்போது எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 1/2 கொடமிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் அளவு பூண்டு, 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோளமாவை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாமே இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே சோயா சாஸ் ப்ளஸ் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி திக்காக வேணுமோ அந்தளவு பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 டம்ளர் கிட்ட இன்றைக்கி ஆட் பண்ணேன். இப்போது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த கரைச்சி வச்சிருந்த சோளமாவிலிருந்து 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 இல்லை 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட வெஜிடபிள் பால்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பால்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை தான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான வெஜிடபிள் பால் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ், நான், சப்பாத்தி இதுக்கெலாம் சைடிஷாக சூப்பராக இருக்கும். இதில் இனிப்பு உரப்பு புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் மிங்கிலாக இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.